வணக்கம். என் பெயர் வே பவித்ரா. என் பெயர் பாஹரிணி. நாங்கள் 12 வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறோம். எங்களின் தலைப்பு யாதுமாகி நிற்பவள் பெண். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்கிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பெண்கள் என்பது ஒரு அற்புத படைப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழன் எங்கே என்று தமிழ்நாட்டை அழைக்கிறார் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. பாரத தாயே என்று விழிக்கிறார் நமது தேசிய மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். இப்புண்ணிய தேசத்தில் தவழும் நதிகள் அனைத்தும் நம் அன்னையர் போற்றும் மன்னர்களே. கைலாய உமா மகேஸ்வரி, காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி என பாரதமெங்கும் பெண் தெய்வங்கள் ஆட்சி புரிகின்றன. ஆவதும் பெண்ணாலே, ஆக்குவதும் பெண்ணவளே, காப்பதும் பெண்ணவளே, கரை சேர்ப்பதும் பெண்ணவளே என மெய்ப்பிக்கும் வகையில் மாயாதேவி இல்லையெனில் புத்தர் இல்லை, ஜிஜிபாய் இல்லையெனில் வீர சிவாஜி இல்லை, திலகவதியார் இல்லையெனில் திருநாவுக்கரசர் இல்லை. இப்படி போன்ற புகழ்பெற்ற ஆண்களுக்கும் அருந்துணையாய் அமைந்தது நம் அன்னையர் குலம்தானே. உயிர் எழுத்துக்களின் வரிசையில் யாதுமாகி நிற்பவள் பெண். அன்புக்கு நம் அம்மா, ஆடலுக்கு ஒரு பத்மா, இசைக்கு சுபலட்சுமி அம்மா, உரிமைக்கு லட்சுமி பாய், எளிமைக்கு தெரேசா, ஏற்றிற்கு அவ்வை, ஐநாவிற்கு விஜயலட்சுமி பாண்டே, ஒளி விளக்கிற்கு நைட்டிங்கல், அவுடதத்திற்கு முத்துலட்சுமி அம்மா, ஓட்டத்திற்கு பிடி உஷா என ஒவ்வொரு துறையிலும் நட்சத்திரங்களாய் வரிசை கட்டி நிற்கின்றனர் வரலாறு படைத்த மனிதர். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று கூறிய கயவர்களை எதிர்த்து போராடி இன்று அனைத்து துறைகளிலும் சிறப்புற்று இருக்கிறார்கள் பெண்கள். தமிழ் மகளாய், ஆங்கில அரசிகளாய், கணக்கு புள்ளிகளாய், அறிவியல் சிந்தனை சிற்பிகளாய் மிளிரும் பெண் இயக்கவாதிகளால் நாடே உயர்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆளுமை பண்பில் இந்திரா காந்தி, தாட்சர் போன்றோர் சிறப்புற்றனர். ஆராய்ச்சி துறையில் மேரி கியூரி போன்றோர் சிறப்புற்றனர். இனி எல்லாரத்திற்கு வாசுகி அம்மை எடுத்துக்காட்டாய் திகழ்கிறார். தாட்சர் போன்ற இரும்பு பெண்மணிகளாய், உஷா போன்ற தங்க மங்கைகளாய், கல்பனா சாவலா போன்ற விண்வெளி வீராங்கனையாய், வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள் போன்ற வைர நெஞ்சம் படைத்தவர்களாய் விளங்கும் பெண்களே, நீ தொடாத துறைகள் உண்டோ? ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதர்கள் வரை அனைத்து உயிர்களையும் படைப்பவள் பெண். அதனால் அவளை பிரம்மாவின் மறு உருவம் எனலாம். படைக்கும் பிரம்மா, காக்கும் விஷ்ணு, அழிக்கும் சிவன் ஆகிய அனைத்து சக்திகளையும் கொண்டவள் பெண். எல்லா துறையிலும் பெண்கள் இன்று களம் பதித்து விட்டார்கள் என்பதை மெய்ப்பிக்கும் பொருட்டுதான் நாங்கள் இதை செய்துள்ளோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமா யாதுமாகி நிற்கும் பெண் சமுதாயமே நீ வாழ்க. போற்றதும் போற்றதும் பெண்மையை போற்றதும் வாய்ப்புக்கு நன்றி.